ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரியா குக்கிங் அண்ட் வ்ளாக். இன்றைக்கி நாம் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய சாக்கோ கேக், அதுவும் குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க, அதில் ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம். முட்டை ஃப்ளேவர் பிடிக்காதவங்க நீங்கள் தயிர் கூட எடுத்துக்கலாம். இந்த முட்டை கூட முக்கால் கப் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கால் கப்பு போல் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ இது மூணையும் நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். உங்களுக்கு பிளெண்டர் இருந்தால் நீங்கள் தனியாக அடிச்சுக்கலாம். நான் மிக்சியில் அடிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்துடணும். இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு க்ரீமியாக வரணும். இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுலில் ஒரு கப் போல் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட கால் கப்பு கோகோ பவுடர், உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் சோடா உப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கணும். இந்த முட்டை கலவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விடுங்க. இது நல்லா க்ரீமியாக இருக்கங்காட்டிக்கு உங்களுக்கு கலக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இருந்தாலும் நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு கலக்கி விடுங்க. உங்களுக்கு கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு அந்த சாக்லேட் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு மாறிடும். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்குங்க. அந்த கன்சிஸ்டன்சி வரக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க, எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா க்ரீமியான ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்துடணும். பிரிஸ்கில் நம்ம அப்படியே எடுத்தோம்னா இந்த மாதிரி விலகணும். இதுதான் சரியான பதம். முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கணுங்கிறக்காக நாம் இந்த வெனிலா எசன்ஸில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இந்த ஸ்பூனில் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக்குக்கு உங்களுக்கு கோகோ பவுடர் கிடைக்கலனா நீங்கள் நார்மலாக கடைகளில் வைக்கிற இந்த 5 ரூபாய் பூஸ்ட் கூட யூஸ் பண்ணி நீங்கள் கேக் செய்யலாம். இப்போ கேக் செய்கிறதுக்கு நாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் கீழே ஒரு லேயர் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. குக்கரை பெல்ட் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணலாம். நாம் இதுக்கு வெயிட் போடக்கூடாது, ஹீட் ஆகட்டும். கேக் பேட்டரை இதில் ஊற்றி போர் பண்ணிடலாம். கேக் செய்கிற ட்ரே எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு அலுமினிய பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். ஃபுல்லாக தொடச்சி விட்டுறேன். உங்களுக்கு பட்டர் ஷீட் இருந்தால் கூட நீங்கள் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டர் ஷீட் யூஸ் பண்ணலை. இதில் ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் கேக் நமக்கு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி போர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளோட கேக் டின்னை நல்லா தட்டி விடுங்க. உள்ள ஏர் பபிள்ஸ் இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆயிரும். இது மேலேயே நான் இன்றைக்கி க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பாதாமை சேர்த்துக்கிறேன். இது ஒரு டெக்கரேஷனுக்காக தான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இந்த கேக் டின்னை நாம் குக்கருக்குள்ளே வச்சிடலாம். குக்கரில் வச்சுட்டு குக்கர் ஓரங்களில் படாத அளவுக்கு உள்ளே அடங்குற பாத்திரமாக இருக்கணும். இப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கருக்கு வெயிட் போடக்கூடாது. ஒரு 45 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு கேக் வந்திருக்கு. நல்லா உப்பி இந்த மாதிரி குச்சியில் ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்ட்டு அர்த்தம்.
இப்போ நாம் இதை எடுத்துடலாம். ஒரு கத்தி வச்சு ஓரங்களில் நல்லா எடுத்து விடுங்க. கேக் அப்போ தான் உங்களுக்கு ஷேப் அழகாக வரும். பாருங்கள், நம்மளோட சாக்கோ கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் டேஸ்ட்டுக்காக மேலே ஒரு லேயர் ஹனி சேர்த்துறேன். ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேன் தடவி விடுறேன். இந்த மாதிரி நீங்கள் தேன் தடவி கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், இது எவ்வளோ ஸ்பான்ஜியாக வந்திருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாகவும் ஸ்பான்ஜியாகவும் வந்திருக்குன்னு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் கிட்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரியா குக்கிங் அண்ட் வ்ளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.